பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு குஜராத்தி டிஷ் செய்யலாம். இது ஸ்வீட்டாக இருக்கு, கோதுமை மாவில் பர்ஃபி. இதுக்கு சுக்கடி கூடு பாப்படி சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருள்கள்: நெய் 1 1/4 கப்பு, கோதுமை மாவு 1/2 கப்பு, காஞ்ச இஞ்சி பவுடர் 1 ஸ்பூனு, ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூனு, பாதாம் கோந்து சொல்லுவாங்க இதுக்கு, இது 2-3 ஸ்பூனு, 1 கப்பு வெல்லம், இப்போ ஒரு பேனில் பாதாம் கோந்து போட்டுட்டு இருக்கிறேன், நெய் போட்டுட்டு இருக்கிறேன். இது மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்படி இது முறை முறை அணிட்டு வரும். பாருங்கள் பொரியாட்டம் முறை முறை அணிட்டு வந்திருக்கு. இப்போ இது ஒரு கிண்ணத்தில் எடுத்துடலாம். அதே பேனில் எடுத்து வச்சிருந்த நெய் போட்டுட்ருக்கிறேன். எடுத்து வச்ச கோதுமை மாவு இதுலயே போட்டுட்டு இருக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ல இது இப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க போட்ட நெய் எல்லாம் இழுத்திடுச்சு. இது ரோஸ் கலர் வர வரைக்கும் இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். நெய்யெல்லாம் விட்டுடும். பாருங்க இப்படி ஃப்ரை பண்ண பண்ண இந்த மாவு வந்து லைட் ஆயிடும். பாருங்க எப்படி லைட் ஆயிருக்கு. பாருங்க இப்போ இதில் வெல்லம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, வெல்லம் போட்டுட்டு இருக்கிறேன். இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் எல்லாம் கரைஞ்சிடும். பாருங்க இவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. பாதாம் கோந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் தப்ப தப்பமாக இடிச்சிட்டு அதோ இதில் போட்டுட்டு இருக்கிறேன். ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு இருக்கிறேன். இஞ்சி பவுடர் போட்டுட்டு இருக்கிறேன். இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு ட்ரேக்கு நெய் பூசி வச்சிருக்கிறேன், கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதில் இந்த கோதுமை எல்லாம் போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்க இது உதிரி உதிரியா இருக்கு, ஆனால் செட் ஆயிடும். இது 1 கப் எடுத்து அதுலேயும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்படி பாருங்க இப்படி எவ்வளோ நல்லா இது செட் ஆகிட்டு வருது. சீக்கிரம் இது கட்டி ஆகிடும். பாருங்கள் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். நமக்கு எந்த சைஸு வேணுமோ அந்த சைஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிட்டு இருக்கிறேன். பீஸ் எடுத்து கூட உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. கூடு பாப்படி, சுக்கடி, கோதுமை மாவுல பர்ஃபி ரெடி.